வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முட்டைக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். எனக்கு முட்டைக்குழம்பு ரெசிபிஸ் நிறைய தெரியும். அதுல ஒரு ரெசிபி தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ரைஸ், சப்பாத்தி, ஆப்பம், பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 3 to 4 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சோம்பு பிடிக்காதுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். 3 தக்காளிய நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெயில லைட்டா வறுத்துக்க போறோம். ரொம்ப சூடானதுக்கு அப்புறம் நீங்க மசாலா சேர்க்காதீங்க, தீஞ்சு போயிடும். அதனால எண்ணெய் சூடாவதுக்கு முன்னாடி இது போட்டுருங்க. இப்போ அவிச்சு வச்ச முட்டைய நான் 3 சைடு, அதாவது எல்லா பக்கமும் கீறிட்டு இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முதல்ல நம்ம முட்டைய நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். நீங்க இது வறுக்கலன்னா கூட அப்படியே கூட டைரக்டா போட்டுக்கலாம். ஆனா இந்த மாதிரி செஞ்சு நீங்க குழம்புல சேர்த்துக்கிட்டீங்கன்னா முட்டை சாப்பிடும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ முட்டை நம்ம 1-2 நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு, வறுத்துட்டு எடுத்துட்டோம். இப்போ அதே எண்ணெயில 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 to 3 கிராம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அது நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கினா வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை 1-2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்க வேணாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறம் தக்காளி பேஸ்டா இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மறுபடியும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். எதுக்காக வதக்கும் போது மசாலா சேர்த்துக்காம இப்போ சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நம்ம சேர்க்கும் போது ஆல்ரெடி நம்ம மசாலா சேர்த்து அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கோம். மறுபடியும் நம்ம மசாலா போடும் போது அதில் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்து மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதாக சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 to 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஓரளவுக்கு திக்காக தான் இந்த குழம்பு எடுக்க போகிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தா முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது தான் இது பெருசாக தெரியும். ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 நிமிஷம் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. எங்கள் சேனல் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.